ஹாய் ஒன் இந்த வீடியோவில் ஜார்ஜ் ஷா எழுதின செயின்ட் ஜோன் அப்படிங்கிற பிள்ளையோடைய சமேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஜார்ஜ் பர்னாக்ஷா டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இருந்து செகண்ட் நவம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஐரிஷ் பிளேயரைட் கிரிட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் இவர் சிக்ஸ்டி பிளேஸ்க்கு மேலே எழுதியிருக்காரு இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேன் அண்ட் சூப்பர்மேன் பிக் மேலியன் செயின்ட் ஜோன் மேஜர் பார்பரா த டாக்டர்ஸ் டெலமா சீசர் அண்ட் கிளியோபட்ரா இந்த மாதிரி நிறைய பிளேஸை சொல்லலாம் இவர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு செயிண்ட் ஜோன் அப்படிங்கிற இந்த பிளே வந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் ப்ரீமியர் ஆகிருக்கு இந்த பிளே யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் வாழ்ந்த ஒரு ஃப்ரெஞ்சு மிலிட்டரி ஃபிகரான ஜோன் ஆஃப் ஆர்க் அவங்களுடைய ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிளேயோடைய ப்ரிஃபேஸ்லே நம்ம பர்னாட் ஷா தெர் ஆர் நோ வில்லன்ஸ் இன் த பீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார் அதே மாதிரி மைக்கேல் ஹால்ராய்டு அப்படிங்கிறவர் இந்த பிளே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏ ட்ராஜடி வித்தவுட் வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஷேக் சாரி ஜிபி ஷாவுடைய ஒன்லி ட்ராஜடி ஜார்ஜ் பர்னாட் ஷா இந்த பிளேயை செயிண்ட் ஜான் அப்படிங்கிற இந்த வர்க்கை எ க்ரானிக்கல் பிளே இன் சிக்ஸ் சீன்ஸ் அண்ட் அண்ட் எப்பிலாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பிளேயில் சிக்ஸ் சீன்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி ஒரு எப்பிலாக் இருக்குது செயின்ட் ஜோன் அப்படிங்கிற இந்த பிளே வந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஹண்ட்ரட் இயர்ஸ் வார் அப்புறம் இன்க்விசிஷன் இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் வார்ஸ் அப்படிங்கிறது தேர்ட்டீன் தேர்ட்டி செவன்லருந்து ஃபார்ட்டின் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் ஃப்ரான்ஸ் அப்புறம் இங்கிலீஷ்க்கு நடுவில் நடந்த ஒரு வார் இதை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் மூணு மேஜர் ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க லைக் எட்வர்டியன் வார் த கேரலின் வார் த லேங்காஸ்ட்ரியன் வார் பட் இந்த செயிண்ட் உடைய ஈவெண்ட்ஸ் நடக்கிறது வந்து லேண்ட்காஸ்ட்ரியன் வாரில் தான் ஸோ இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் வாரில் தான் ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கும் உண்டான அந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது மோரோவர் செயிண்ட் ஜோனுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது காரணமாக இருந்தது அந்த இன்க்விசிஷன் பார்க்கில் தான் அப்போ தான் வந்து அந்த ப்ரொட்டஸ்டானிசம் வந்து யூரோப் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு இப்போ இந்த பிளேயோடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம் ஜோன் இவங்க தான் ப்ரொடகானிஸ்ட் இவங்களை வந்து மெய்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு சிம்பிள் டீனேஜ் கேர்ள் நெக்ஸ்ட் கேரக்டர் ராபர்ட் டி பாட்ரி கோட் இவர் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் மில்ட்ரி ஸ்கொயர் இவர் வந்து ஜோனுடைய ஹோம் டவுனான லரைனஸ் சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கேரக்டர் தேர்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு ஃப்ரெண்ட் ஜென்டில்மேன் பெட்ரான் டி பாலிங்கே அதுக்கப்புறம் பிஷப் ஆஃப் ரெய்ம்ஸ் இவருடைய நேம் வந்து ரெஜினால் டி சார்ட்ரஸ் நெக்ஸ்ட் கேரக்டர் த டாஃபின் இவர் யாருன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு ஃப்ரெஞ்ச் த்ரோ த்ரோன் குண்டான இவர்தான் தான் அதாவது கிங் சார்ல்ஸ் த சிக்ஸ்த்துக்கு அப்புறம் த்ரோனில் கிங்காக உட்கார வேண்டியது நம்ம த டாஃபின் தான் கிங் ஆனதுக்கப்புறம் கிங் சார்ல்ஸ் த செவன்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுவார் நெக்ஸ்ட் கேரக்டர் ஜீன் காம்டி டி தூனியர்ஸ் இவர் யாருனா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு ஸ்கில்டு பாப்புலர் ஃப்ரெஞ்ச் மிலிட்டரி லீடர் நெக்ஸ்ட் கேரக்டர் ரிச்சர்ட் டி ப்யூ கேம்ப் இவர் வந்து ஏர்ல் ஆஃப் வாவிக் இது போக நிறைய கேரக்டர்ஸ் உண்டு அது நம்ம அந்த பிளே வரும்போதே அந்த ரோலோடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ சீன் ஒன் டுவெண்ட்டி தேர்ட் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைனில் நடக்குது செட்டிங் வந்து வேன் கோலர்ஸ் கேசலில் நடக்குது அங்கே வந்து கேப்டன் ராபர்ட் டி பேட்ரி கோட் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார் அந்த ஸ்டீவர்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே உள்ள ஹென் எல்லாமே எக்ஸை லே பண்ணாமல் இருக்குது அதே மாதிரி கவும் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ அந்த ஸ்டீவர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஸ்ட் டூ டேஸாக லொரைனில் இருந்து ஒரு கேர்ள் வந்து உங்களை பார்க்குறதுக்காக கேசல் வெளியே உட்காந்துருக்காங்க உங்ககிட்ட தான் பா பேசணும்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசாமல் இந்த இடத்த விட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு ஆல்ரெடி கோவமாக இருக்கிற பேட்ரி கோட் ஸ்டீவர்ட் கிட்டே அந்த மெயில் இங்கேருந்து போக சொல்லிடு நான் ஆல்ரெடி கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மெய்டை பற்றி ஸ்டீவர்ட்னும் நிறைய சொல்கிறாரு லைக் அவங்க எப்போ பார்த்தாலும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரே பண்ணுற நேரம் தவிர சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்க பார்க்கணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேட்டரி கோட்டை என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா எப்படியாவது அந்த மெயை உள்ளே வர வச்சு அவங்க இன்சால் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது கூப்பிட்றாங்க விண்டோ வெளியே அந்த மெய்டை கூப்பிட்றாங்க மெய்ட் வேறு யாரும் இல்லை நம்ம ஜோன் ஆஃப் ஆர்க்கு தான் அவங்க வந்து பார்க்கறக்கு ஒரு செவன்டீன் ஆர் எயிட்டீன் இயர் ஓல்டு மாதிரி தான் இருக்காங்க பட் பேட்ரி கோட் கிட்ட பேசும்போது ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க ஸோ அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஹார்ஸ் ஆமர் சோல்ஜர்ஸ் கொடுங்க டாஃபினை மீட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அதை நீங்கள் தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க மோரோவர் அந்த மெயின்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இதெல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த ஆர்டர் இதை கேட்ட உடனே பேட்ரி கோட் வந்து ஜோனை வந்து நீ மேடா ஒழுங்காக நீ வந்து உன்னுடைய கண்ட்ரிக்கே போயிரு அதாவது உன்னுடைய ஊருக்கே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்தராக ஜோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் பீப்புளை ஆர்லியன்ஸை விட்டு துரத்தி விட்ருவேன் அதாவது ஆர்லியன்ஸுங்கிறது ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருக்கிற சாரி ஃப்ரெஞ்சுடைய ஒரு டெரிட்டரி பட் இப்போ வந்து இங்கிலீஷ் பீப்புளுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஸோ ஆர்லியன்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் பீப்புளை துரத்தி விட்ருவேன் அந்த பர்டிகுலர் பிளேஸை ஃப்ரெஞ்சுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் பேட்ரி கோட்டை என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா கடவுளுடைய பேரை வச்சுட்டு இவங்க சும்மா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஜோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இதை டிசைட் பண்ணிட்டேன் பட் உங்களுடைய பர்மிஷன்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எனக்கு வந்து செயின்ட் கேத்ரின் செயின்ட் மார்க்ரெட் இவங்கெல்லாம் என் கூட பேசுகிறாங்க அவங்களுடைய வார்த்தையின் பேரால் தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்தராக ஜோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாஃபினை கண்டிப்பாக நான் க்ரௌன் பண்ண வைப்பேன் அவர் தான் நெக்ஸ்ட் கிங்கு சார்ல்ஸ் த செவன் அவர் தான் அப்படின்னும் டிக்ளர் பண்ணுறாங்க என்னதான் அவங்களோட வேர்ட்ஸ் வந்து பேட்ரி கோட்டுக்கு ரொம்ப ரெடிக்குலஸாக இருந்தாலும் ஸ்டீவர்ட் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிடுறாரு அவங்களோட வேர்டை கேட்டேன் ஸோ அவங்க ரெண்டு சோல்ஜர்ஸ் கேட்டாங்க இல்லையா இப்போ பெட்ரான்டி பாலிங்கே அப்புறம் மான்சியர் ஜான் ஆஃப் மெட்ஸ் ரெண்டு பேருமே நம்ம ஜோனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்கள கூட ஜேர்னி மேற்கொள்கிறாங்க இப்போ ஜோனும் அவங்களுடைய சோல்ஜர்ஸும் டாஃபினை மீட் பண்ணுறதுக்காக சின்னான்னு போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் இமீடியேட்டாக ஸ்டீவர்ட் அந்த பிளேஸ்க்கு வந்து பேட்டரி கோட் கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அகேன் நம்மளுடைய ஃபார்மில் உள்ள ஹென் எல்லாமே முட்டை போட ஆரம்பிச்சிருது ஸோ இதுவே ஒரு பாசிட்டிவ் ப்ரூஃப் தான் கண்டிப்பாக இந்த லேடி வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த பிளேயோடைய சீன் டூ எயித் மார்ச் ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைனில் நடக்குது ஸோ சீன் வந்து டாஃபினுடைய கேசலில் நடக்குது ஸோ அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆக் பிஷப் ஆஃப் ரெய்ம்ஸ் அப்புறம் லார்ட் சாம்பர்லைன் அப்புறம் மான்செக்னர் டீலா ஆயில் இவங்க எல்லாருமே டாஃபின்காக வெயிட் இருக்காங்க இது போக ரெண்டு சோல்ஜர்ஸ் இருக்காங்க கைல் ஸ்டீ ரைஸ் இவரை ப்ளூ பியர்ட் அப்படின்னு நேம் வச்சு சொல்லுவாங்க அப்புறம் கேப்டன் ஹயர் அவங்களுமே இமீடியட்டாக வந்து என்ன விஷயம் நம்ம பீப்புளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேடி அவங்க வந்து பார்க்குறக்கு ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க பட் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்க விதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அங்கே வந்து டாஃபின் வர்றாரு அவர் வந்து ஒரு யங் மேன் அவர் வந்து கையில் கேப்டன் ராபர்ட்டோடைய லெட்டரோட அப்படி அந்த சீனுக்கு என்ட்ராகிற மாதிரி நடக்குது அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு ராபர்ட் அப்படின்னா ஜோன் அப்படிங்கிற ஒரு அவங்க அந்த ஜோன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பட் இதை பார்த்தோன்னே அங்கே உள்ள பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜான் வந்து ஏஞ்சலாக அல்லது செய்ய அல்லது மென்டலி இல்லான ஒரு கேர்ளாங்கிறத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க ஸோ அங்கே பேர்ட் அப்படின்னு ஒரு நிக்நேம் உடைய கைல்ஸ் டி ராய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து டாஃபினாக பிரிட்டன் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஜோன் வந்து ஒரு ரியல் ஏஞ்சல் செயின்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா உள்ளே வரும்போதே அவங்க டாஃபின் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி ஜோன் உள்ளே வரும்போதே இமீடியேட்டாக ரியல் டாஃபினை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஜோன் வந்து டாஃபின் கிட்டே அவங்களுடைய மிஷன் என்ன அப்படின்னா ஆர்லியன்ஸை வின் பண்ணி ஃப்ரெஞ்ச் கிங்க்கிட்ட கொடுத்து நம்ம டாஃபினை வந்து ரியல் கிங்காக மாற்றணும் அவங்க தான் நெக்ஸ்ட்டு கிங் அதாவது சார்ல்ஸ சவனாக ஆக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிடுறாங்க பட் டாஃபின்க்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது கிங் ஆகணும் நம்ம ஆளணும் நம்ம மக்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது பட் ஜோனுடைய அந்த வேர்ட்ஸ் வந்து டாஃபினுடைய செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்குது மோரோவர் நம்ம ஜோன் எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்டும் கொடுக்குறாங்க டாஃபின் ஸோ அவருடைய வேர்டை கேட்டவுடனே சார்ல்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க லைக் ஜோன் தான் இந்த ஆர்மியுடைய இன்சார்ஜ் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த பிளேயோடைய சீன் த்ரீ டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் ஃபோர்ட்டி நைன் சாரி டுவெண்ட்டி நைனில் நடக்குது ஆர்லியன்ஸை அக்ராஸ் பண்ணுற ஒரு ரிவர் அதாவது லாரி ரிவர் அந்த பேங்க்கில் தான் சீன் த்ரீ நடக்குது அங்கே வந்து நம்ம ஜோன் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ரூப்புடைய லீடரான ஜீன் டி டொனியோஸ் அவங்கள மீட் பண்ணுறாங்க அவங்க வந்து எப்படி அட்டாக் பண்ணணுங்கிற சஜஷன் சொல்கிறார் லைக் துனியாஸ் என்ன பிளான் வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேங்கிறத சொல்கிறாங்க இங்கிலீஷ் கார்டை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிவரோடைய அதர் சைடில் ஒரு ராஃப்ட் மூலியமாக போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பீப்புளில் ஆர்லியன்ஸில் இருந்து துரத்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த பிளான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா விண்டு வந்து ராங் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நம்மளால் அந்த ரிவர் பேங்க்கை க்ராஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுறாரு ஏன்னா துன்யாஸ் வந்து ரொம்பவே ஃபிரஸ்ட்ரேட் ஆகிட்டார் ஏன்னா விண்டு வந்து ஈஸ்ட் டேரெக்ஷனில் போ ப்ளோ ஆகிட்டுருக்கு பட் அவங்க எதிர்பார்க்கறது விண்டு வந்து வெஸ்ட் டேரெக்ஷனில் ப்ளோ ஆனால் தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு இதை கேட்டோடனே ஜோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் கடவுள்கிட்ட கேட்டு வெஸ்ட் விண்டை அனுப்ப சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி அவங்க ப்ரேயும் பண்ணுறாங்க இமீடியேட்டாக விண்ட் வந்து ப்ளோ ஆக ஆரம்பிக்குது இதை உடனே டுனியோஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடறாரு லைக் அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸை அட்டாக் பண்ண அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டுனியோஸ்க்கும் நம்ம ஜோன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வந்துடுது லைக் அவங்களோட மிஷன் கரெக்டாக தான் அவங்க வந்து கடவுள் மேலே ரொம்பவே ஸ்ட்ராங் பவர் கடவுள் மாதிரி அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது ஏன்னா பவர் இவங்க மூலியமாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் ட்ரூப் வந்து அந்த ஆர்லியன்ஸில் உள்ள இங்கிலீஷ் கேம்பை நோக்கி அவங்க எதிர்பார்த்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஏன்னா விண்ட் வந்து நம்ம டுனியோஸ் எதிர்பார்த்த மாதிரி வெஸ்ட்டு விண்டாக ப்ளோ ஆகுது இல்லையா இப்போ வந்து சீன் ஃபோர் இது வந்து ஜூன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைனில் நடக்கிற மாதிரி செட்டிங் வந்து இங்கிலீஷ் சைடில் உள்ள டெண்ட்டில் ஒரு த்ரீ மென் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்னா சாப்லன் ஒரு நோபல் மேன் இருக்கார் அவர் ரிச்சர்ட் டி சாம்ப் இவர் வந்து ஏர்ல் ஆஃப் வார்விக் அப்புறம் ஒரு பிஷப் ஆஃப் பியூவியர்ஸ் இவர் வந்து கேக்கோன் இவங்கள்லாம் ஜோனை பற்றின வேர்ட்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக வந்துருச்சு ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது ஜோனை வந்து டிஃபீட் பண்ணி ஆகணும் அதுக்கு சரியான பிளாட் நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க பேரலாக இன்னொரு சைடில் என்ன நடக்குது அப்படின்னா ஜோன் வந்து அவங்களுடைய ஆர்மி மூலியமாக நிறைய பிளேஸாக வின் பண்ணிடுறாங்க குறிப்பாக ஆர்லியன்ஸை இங்கிலீஷுடைய கைப்படியிலிருந்து மீட்டுடுறாங்க அது போக ஃபைவ் மேஜர் ஃப்ரெஞ்ச் டவுன்ஸையும் கைப்பற்றுறாங்க அவங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி டாஃபின் வந்து இப்போ ஃப்ரான்ஸுடைய கிங்காக க்ரௌன் பண்ணப்படுறாரு இன்னொரு விஷயம் பாருங்கள் அந்த சாப் சாப்லன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவர் வந்து ஜோனுடைய இந்த ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல லைக் அவர் மிலிட்ரி லீடர் மாதிரி ஒரு கேர்ள் ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவர் பையனை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு நோபல் மேன் சொன்ன இல்லையா ரிச்சர்ட் டி ப்யூசாப் ஆல் ஆஃப் வால்விக் அவங்களுக்கு வந்து ஜோனுடைய பொலிட்டிக்கல் அப்ரோச் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் அவங்களுடைய கோல் வந்து ஃப்ரான்ஸை வந்து கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபியூடல் சிஸ்டம் ஸ்பாயில் ஆகும் அதுக்கப்புறம் அந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கிலாந்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுலேயுமே புரட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பிஷப் இருக்கார் இல்லையா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேடி வந்து கடவுள்கிட்ட இருந்து வார்த்தையை கேட்டு நான் சில விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இந்த கேத்தலிக் சர்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் மனசில் ஒரு நிலையான இடம் பிடிக்காமலே போயிடும் ஏன்னா காமன் பீப்புள் கூட கடவுள் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரியான ஒப்பீனியன் அவங்களுக்கு வந்துடும் ஸோ கேத்தலிக் சர்ச்சுக்கு இது ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படி காமன் பீப்புள் கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசிட்டாங்க அப்படின்னா கிளர்ஜிங்கிறதே இல்லாமல் போயிடும் அதாவது ப்ரொட்டஸ்டானிசம் இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு பிஷப் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இமீடியேட்டாக அந்த மூணு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா த நோபல் மேனோ சாப்லனோ பிஷப் கிட்ட உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஜோனை வந்து ஒரு விச் அப்படின்னு சொல்லிடுங்க அதாவது அவங்க வந்து ஒரு டிவைன் லேடிலாம் கிடையாது சேட்டனுடைய சப்போர்ட்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக மொத்தம் எல்லாரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜோன் அப்படிங்கிறவங்க இறந்தால் தான் நமக்கெல்லாம் நல்லது அதர்வைஸ் இது வேறு விதமாக ரெஃப்ளெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ சீன் ஃபைவ்ல என்ன நடக்குது பார்க்கலாம் இது வந்து செவன்டீன் ஜூலை ஃபோர்டின் டுவெண்ட்டி நைனில் நடக்குது டாஃபின் வந்து சார்ல்ஸ் த செவனாக க்ரௌன் பண்ணப்படுறாரு அதாவது ரே ரெய் ஜோன் அன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இப்போது சார்ல்ஸ் த செவன் கிங்காக க்ரௌன் பண்ணப்படுறாரு ஜோன் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டொனியன்ஸ் அந்த இடத்துக்கு என்ட்ராகி க்ரௌடு எல்லாமே ஜோனை வந்து மீட் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நான் அதுக்கு ஜோன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து கிங்குடைய க்ளோரியை ஸ்பாயில் பண்ண விரும்பலை ஏன்னா இது வந்து அவங்களுடைய கார்னேஷன் டே ஸோ கிங்குடைய கார்னேஷன் தான் செலிப்ரேட் பண்ண படணுமே தவிர நான் வந்து பீப்புள்கிட்ட மீட் பண்ணி என்னுடைய இமேஜை நான் வளர்த்துக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மோரோவர் பேரிஸையும் நான் மீட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் என்னுடைய கண்ட்ரிக்கே நான் போயிடுவேன் அதாவது என்னுடைய ஊருக்கே நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோன் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே டிநோய்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் பட் இது எனக்கு சரியாக பண்ணுற மாதிரி தெரில அப்படின்னு சொன்ன உடனே ஜோன் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய வாய்ஸை கேட்டு தான் நான் பண்ணுவேன் ஸோ ஒரி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் சார்ல்ஸ் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பீஸ் ட்ரீட்டி போயிடலாம் மறுபடியும் எதுக்கு அவர் வார் வேஜ் பண்ணணும் பேரிஸை கைப்பற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு அதை கேட்டோன்னே ஆக் பிஷப்பும் அதை சப்போர்ட் பண்ணுறாரு இது வந்து ஒரு கர்வமான ஒரு விஷயம் நீ இந்த மாதிரி திமிராலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டுனாய்ஸும் வான் பண்ணுறாரு லைக் அவங்கள வந்து அவங்க கை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரேண்ட்ஸம் கொடுத்து உங்களை ரெஸ்கியூலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஜோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஎம் அலோன் ஆன் அர்த் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இங்கே உள்ள பீப்புளும் காடும் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க இந்த பிளேயோடைய ஃபைனல் சீன் சீன் சிக்ஸ் இது எப்போ நடக்குதுன்னா தேர்ட்டீத் மே ஃபோர்டீன் தேர்ட்டி ஒனில் நடக்குது இது வந்து நார்தன் ஃப்ரான்ஸ் அதாவது ரவுண்ட் அப்படிங்கிற பிளேஸ் வந்து நார்தன் ஃப்ரான்ஸில் இருக்குது ஸோ அங்கே உள்ள கேசலா நடக்கிற மாதிரி ஜோன் வந்து கேப்சர் பண்ணப்படுறாங்க கேப்சர் பண்ணப்பட்டு அவங்க வந்து ஒரு நோபல் மேன் மூலயமா சாரி பீப்புள் மூலியமாக நோபல் மேனுக்கு விற்கப்பட்டுடுறாங்க த்ரீ மந்த்ஸ் சிவியர் டார்ச்சரஸ் ஆக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜோன் அப்போ அங்கே வந்து ஒரு ட்ரையல் நடக்குது அதில் வந்து ஸ்டாக் அம்பர் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அடோமெட்டாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே வந்து இன்க்விசிட்டர் அதாவது த பிஷப் ஆஃப் வைஸ் அதுக்கப்புறம் சர்ச்சோட அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் ஒரு லாங் டிஸ்கஷன் போகிறாங்க இது வந்து இயற்கைக்கு புறம்பாக நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க மேலே உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்க முன்னாடி ரீடர் ரீட் பண்ணப்படுது லைக் இவங்க வந்து ஒரு மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க ஏதோ வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பிரிட்டன் பண்ணுறாங்க அதே மாதிரி சர்ச்சோடைய அத்தாரிட்டியை அவங்க மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க ஸோ அவங்க உள்ளவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து இவங்க பிரச்சனைல தான் செலவு பண்ணணும் அதான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டாலே ஜோன் ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் இப்போ என்ன விடுவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணும்போது இமீடியேட்டாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் கம்பர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஜோனை வந்து உயிரோடு கொளுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அஸ்டோ கம்பர் திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த எக்ஸிக்யூஷனை விட்னஸ் பண்ணதான் சொல்கிறாரு அப்போ வந்து கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கிலீஷ் சோல்ஜர் வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஸ்டிக்கில் மேட் பண்ணாங்க ஜோன்காக அதில் வச்சு அவங்கள எரிச்சு கொண்டாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க பட் நோர் கேரக்டர் லேட் வெனு அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது ஜோன் வந்து ஒரு இன்னசென்ட்டாக இறந்து போன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த அப்புறம் ஸ்டாக் ஹோம்பர் வந்து அப்படியே தன்னுடைய கில்ட்னால அசோசியேட் பண்ணிக்க போகிறதா சொல்லிவிட்டு அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆகிறார் இதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூஷ்னர் இருக்கார் இல்லையா அதை அந்த அவங்கள ஜோனை வந்து மர்டர் பண்ண அந்த எக்ஸிக்யூஷ்னர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வார்விக்கிட்ட ஜோனுடைய ஆஷஸ் அப்புறம் அவங்களுடைய ஹார்ட் வந்து ரிவரில் போட்டாச்சு ஏன்னா பீப்புள் வந்து அவங்கள ஞாபகம் வச்சுக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வார்விக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜோனுடைய மெமரி வந்து கண்டிப்பாக இருந்தே நீங்கள் என்னதான் அவங்கள அழிச்சாலும் அவங்களோட மெமரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த பிளேயோடைய எபிலாக் பாருங்கள் ஃபோர்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜூன் நைட்டு நடக்குது அதாவது கிங் சார்ல்ஸுடைய பெட்டில் அவர் படிச்சிகிட்ருக்கும்போது அந்த லேட் வேணுங்கிறவரை வந்து அப்ரப்டாக அவருடைய ரூம்க்கு வர்றாரு அவர் வந்து சொல்கிறாரு ஜோனுடைய நேம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு விஷன் மாதிரி அவருக்கு வருது அந்த விஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து வார்ஃபேரில் நல்லா டேக் பார்ட் பண்ணேன் ஒரு மென் மாதிரி நிறைய விஷயங்களை நான் காப்பாற்றி கொடுத்தேன் பட் ட்ரையலில் வந்து கரப்ஷன் நடந்து என்னையை வந்து உயிரோடு கொளுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க இது மாதிரி இறந்து போனால் நிறைய கேரக்டர்ஸ் லைக் கேக்கன் வராங்க அவங்களும் அவங்களுடைய பார்ட்டுக்கு நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க அது போக நம்ம ஸ்டாக் கம்பர் வர்றாரு அவரும் ஜோனுடைய எக்ஸிக்யூஷனை விட்னஸ் பண்ண விஷயத்த சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூஷனர் அப்புறம் வார்விக் இவங்கெல்லாம் வராங்க இதுக்கப்புறம் அந்த பிளே எப்படி ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் ஒரு ஜென்டில் மேன் வர்றாரு அந்த மெடிவல் கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ஜென்டில் மேனுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து சிரிக்கிறாங்களாம் என்னதான் சிரித்தாலும் அவர் டெலிவர் பண்ணுற மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு அவர் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னா அந்த ஜென்டில்மேன் ஜான் வந்து ஒரு செயின்ட்டாக டிக்ளேர் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஜோன் வந்து ஒரு செயின்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜோனுடைய ஸ்டாச்சூஸ் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் இங்கிலாண்ட்லேயும் வைக்கப்படும் அப்படிங்கிறத கேட்ட உடனே அந்த விஷன் லைக் ஜோன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களாம் ஸோ இந்த விஷயம் கேட்டாலே அங்கே இருக்கிற அந்த இறந்து போன மக்கள் திரும்ப அந்த மாதிரி காட்டினாங்க இல்லையா அவங்க எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆகிடறாங்க ஜோன் மட்டுமே இருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்த் வந்து நல்ல சைன்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தமாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க இதுதான் இந்த பிள்ளையோடைய எபிலாக் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஜோன் ஆஃப் ஆர்க்குடைய ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஜார்ஜ் பர்னாட்ஷா இந்த பிள்ளை எழுதியிருப்பார் இது அந்த பிளேயோடைய உடைய ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ